أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களின் பொதுவான இயல்பாக தாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் பிறரை முந்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பொருளாதாரத்திலாக இருந்தாலும், உலக வசதிகளை பெருக்கிக் கொள்வதாக இருந்தாலும், கல்வி மற்றும் கல்லூரி தேர்வுகளாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், அனைத்திலும் அடுத்தவர்களை முந்த வேண்டும், நாம் முதலாவது இடத்தை பெற வேண்டும், முன்னுரிமை பெற வேண்டும் என்கிற போட்டி போடக்கூடிய மனப்பான்மை இயல்பாகவே எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கிறது. இந்த போட்டி போடக்கூடிய, பிறரை முந்தக்கூடிய மனப்பான்மை பெரிய விஷயங்கள் என்று மாத்திரமில்லாமல் சின்ன சின்ன விஷயங்களில் கூட அது நம்மிடத்தில் காணப்படுகிறது. நம்ம பைக்கில் ரோட்டில் போய் கொண்டிருந்தோம் என்றால் திடீர்னு நம்மளை முந்தி ஒருத்தர் போவார். போகும்போது உடனே அந்த போட்டி மனப்பான்மை உள்ளுக்குள்ளே எழ ஆரம்பித்து விடும். அவரை நாம் முந்த வேண்டும் என்று நினைக்கிறோம். சைக்கிளில் நாம் போய் கொண்டிருந்தாலும் இதே நிலை. நம்மை ஒருவர் முந்திவிட்டால் அவரை நாம் எப்படியேனும் முந்த வேண்டும் என்று நினைக்கிறோம். நமக்கு சம்பந்தமே இல்லாமல் சில காரியங்கள் இருக்கும். நாம் ஒரு அரசு பேருந்தில், ஒரு தனியார் பேருந்தில் போய் கொண்டிருப்போம். பேருந்தை ஓட்டக்கூடியவர்களாக நம்ம இருக்க மாட்டோம். ஓட்டுநர் வேறு. நாம் அமர்ந்திருக்கிற பேருந்தை விட இன்னொரு பேருந்து நம்முடைய பேருந்தை முந்திவிட்டால் அது போயிருச்சே, நம்ம பேருந்து அதை முந்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். இவர் கொஞ்ச நேரத்தில் நம்முடைய பேருந்து ஓட்டுநர் வேகமாக ஓட்டி அந்த பேருந்தை முந்திவிட்டால் ஏதோ நமது திறமையில் நாம் முந்திவிட்டது என்பதை போல ஒரு பெருமிதம். இந்த போட்டி போடக்கூடிய இயல்பு எல்லா விஷயத்திலையும் இருக்கிறது. உலகியல் ரீதியான ஒரு நன்மையை பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டு விட்டால் அதை நாம் முதலாவதாக பெற்றுவிட வேண்டும் என்கிற மனப்பான்மை அனைத்து நபர்களிடத்திலையுமே காணப்படுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட இயல்பும் இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லிம்களுக்கு எதில் அறிவுறுத்தப்படுகிறது என்றால், மறுமை தொடர்பான, நம்முடைய மரணத்திற்கு பிறகு நிலையான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மறுமை தொடர்பான நன்மை என்று சொல்லப்படுகின்ற பொழுது, அந்த நன்மையான காரியங்களில் அடுத்தவர்களை முந்த வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். அந்த நன்மையான காரியங்கள் குறித்து நமக்கு சொல்லப்பட்டு விட்டால் அவர்கள் இந்த நன்மையில் ஈடுபடுவதை விட நாம் முதலாவதாக ஈடுபட வேண்டும் என்று விரும்ப வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பண்பை மூமின்கள், முஸ்லிம்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அறிவுறுத்துகிறான். இறை தூதர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, உலாயிக்க யுசாரி ஊன ஃபில் ஹைராத், அவர்கள் நன்மையான காரியங்களில் விரைந்து ஈடுபடுவார்கள். ஒரு ஹைர், ஒரு நன்மை குறித்து அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அதில் விரைவார்கள், போட்டி போடுவார்கள் என்று சொல்கிறான். இறை தூதர்களின் பண்பாக அல்லாஹ் எதை சிலாகித்து சொல்கிறானோ அதுதான் இறை நம்பிக்கையாளர்களின் பண்பாகவும் இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஓ சாபிகூன சாபிகூன், முந்தியவர்கள் முந்தியவர்களே, உலாயிக்கல் முக்கர்ரபூன், அவர்கள்தான் நெருக்கத்திற்குரியவர்கள், ஃபி ஜன்னாத்தின் நஈம், நிலையான சுவனத்தின் இன்பங்களிலே இருப்பார்கள். ஒரு நன்மையை பற்றி சொல்லப்படுகின்ற பொழுது யார் முந்தி அதில் ஈடுபடுகிறார்களோ அப்படிப்பட்டவர்கள்தான் சுவனத்திலும் முந்தக்கூடியவர்கள், இறைவனின் அருளுக்கு நெருக்கமானவர்கள், நிலையான சுவனத்தின் இன்பத்தை அனுபவிப்பவர்கள் என்று நன்மையில் முந்தக்கூடியவர்களை அல்லாஹும் திருக்குறானில் பாராட்டி பேசுகிறான். நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களில் முந்தக்கூடியவர்களை பற்றி ஏராளமான செய்திகளில் நமக்கு சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த பண்பில் நாம் எப்படி இருக்கிறோம்? உலகியல் ரீதியான ஒரு சலுகை குறித்து நமக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டால், ஒரு துணிக்கடை திறக்கிறார்கள் அல்லது ஒரு செல்போன் கடை திறக்கிறார்கள், அந்த கடையின் சார்பாக, நிறுவனத்தின் சார்பாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. நாளை காலை கடை திறப்பு, முதலாவதாக வரக்கூடிய 10 வாடிக்கையாளர்களுக்கு தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டு விட்டால் கடை திறக்கும் நேரம் காலை 10 மணி, ஒரு அறிவிப்பு நமக்கு வருகிறது. வாட்ஸ்அப்பில் வருது, ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம். அந்த கடை திறப்பு நம்முடைய ஊருக்கு நாம் வசிக்கும் இடத்தில் அருகாமையிலேயே நடைபெறுகிறது என்றால் அதை பெற வேண்டும் என்பது நம்ம எவ்வளோ போட்டி போடுவோம். கடை 10 மணிக்கு திறக்கிறாங்க, முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கு தங்க மோதிரம் கொடுக்குறாங்க. தங்க மோதிரம் இப்போ விற்கிற விலைக்கு அதெல்லாம் கிடைக்குமா? இந்த வாய்ப்பை நம்ம நழுவ விடலாமா?
அந்த பத்து பேரில் ஒரு ஆளாக நம்ம இருக்கணும். அப்போ எத்தனை மணிக்கு கிளம்புறது? கடல் திறப்பு 10 மணியா? நம்ம ஒரு 5 மணிக்கு அங்கே போய் நிற்போம், ஒரு 6 மணிக்கெலாம் அங்கே போய் நிற்போம் நினைப்போமா இல்லையா? இன்னும் சில நபர்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு குரூப் 6 மணிக்கெலாம் அங்கே போய் நிற்கிற மாதிரி தகவல் வருது நமக்கு. அவங்கள நம்ம இந்த முந்த வேண்டி இருக்கிறது. என்ன செய்கிறது? நைட்டு அங்கே போய் டேராவை போட்டுருவோம். ஒரு 12 மணிக்கெலாம் அந்த இடத்துல போய் நாம் தங்கி விடுவோம். அப்போ தான் அந்த 6 மணிக்கு வர்ற குரூப்பை நம்ம முந்தையாளும். இப்படி ஒருவருக்கொருவர் அந்த தங்க மோதிரத்தை பெற வேண்டும் என்பதில் ஒரு போட்டி போடக்கூடிய ஒரு இயல்பு ஏற்படுகிறதா இல்லை? எல்லாவற்றிலும் இருக்கிறது. இப்போ நீ சென்னை பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு ட்ரெண்டாகவே ஆகிவிட்டது. ஒரு பிரியாணி கடையை ஓப்பன் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் என்னென்னு பார்த்தா 1 ரூபாய் கொண்டு வரக்கூடிய முதல் 100 நபர்களுக்கு ஒரு பிளேட் பிரியாணி, முட்டை, ஆம்லெட் எல்லாமே ஃப்ரீன்ருவாங்க. பார்த்தா கியூ பெரிய கியூவில் நிற்கும், 1 ரூபாயை கொடுத்து அந்த பிரியாணியை பெறுவதற்கு. அப்போ உலகியல் ரீதியாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டு அதில் போட்டி போடுறமே, தொழுகையில் அடுத்தவர்களை முந்த வேண்டும் என்று நம்மில் நினைப்பவர்கள் எத்தனை பேர்? திருக்குறான் ஓதுதலில் அடுத்தவர்களை முந்த வேண்டும் என்று நினைப்பதில் நம்மில் எத்தனை பேர்? ஜும்மாவிற்கு விரைந்து வர வேண்டும், ஒட்டகத்தின் நன்மையை பெற்றுவிட வேண்டும், ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மையை பெற்றுவிட வேண்டும், அவர் பள்ளிவாசலில் முதலாவதாக நுழைந்து விடுவதற்கு முன்பு நாம் நுழைந்து விட வேண்டும் என்று நாம் அதில் போட்டி போடக்கூடியவர்கள் எத்தனை பேர்? முதல் வரிசையில் நாம் அமர்ந்து விட வேண்டும், எப்போது பார்த்தாலும் அவர்தான் முதல் வரிசையில் முதல் சஃபில் இமாமிற்கு அடுத்தபடியாக நெருக்கத்தில் இடம் பிடித்து விடுகிறார், இந்த முறை நாம் இமாமிற்கு அடுத்தபடியாக நெருக்கத்தில் முதல் வரிசையில் இடம் பிடித்து விட வேண்டும் என்று மறுமை சார்ந்த நன்மை சார்ந்த விஷயங்களை நம்ம எவ்வளோ பேர் போட்டி போடுறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட நபித்தோழர்களிடத்தில் ஒரு நன்மையான காரியங்களில் ஈடுபடுகின்ற பொழுது அடுத்தவர்களை முந்தி நாம் ஈடுபட வேண்டும், இந்த நன்மையில் அவரை நாம் மிகைக்க வேண்டும் என்கிற உணர்வு அவர்களுக்கு மிகைத்திருந்தது. ஒரு முறை ஏழை சஹாபாக்கள்லாம் பேசிக்கொள்கிறார்கள், இந்த செல்வந்தர்கள் நம்மளை விட அதிகமாக நன்மையை சம்பாதிக்கிறாங்களே, நாம் தொழுகிற மாதிரி தொழுகிறாங்க, நாம் நோன்பு வைக்கிற மாதிரி நோன்பு வைக்கிறாங்க, அது போக அவர்களுக்கு பொருளாதார வசதி இருக்கிற காரணத்தினால் தர்மம் செய்கிறார்கள், ஜக்காத்து கொடுக்குறார்கள். தர்மம் சக்காத்தெல்லாம் கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட காசு பணம் இல்லை, நம்மை அவர்கள் மிகைத்து விடுகிறார்கள். இப்போ நம்ம என்ன செய்கிறதுன்னு ஏழை சஹாபாக்கள் மஷூரா பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. மஷூரா செய்து விட்டு நம்ம நபியிடத்தில் போய் கேட்போம், நபியல் நாயகம் இதற்கு நமக்கு ஒரு தக்க தீர்வை ஒரு வழிமுறையை சொல்லி தருவாங்க. ரசூல்லாவிடத்தில் வர்றாங்க, வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, செல்வந்தர்கள் எங்களை நன்மையில் முந்தி விடுகிறார்கள், தஹபாகுல் துசூர் பில் உஜூர், அவர்கள் எங்களை போன்றே நோன்பு நோக்கிறார்கள், எங்களை போன்றே தொழுகையில் ஈடுபடுகிறார்கள், ஆனால் எங்களிடத்தில் பொருளாதாரம் இல்லை, அவர்களிடத்தில் இருக்கிறது, ஆகையினால் அவர்கள் தர்மம் செய்கிறார்கள், ஜக்காத்தை வழங்குகிறார்கள், எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை, நாங்கள் என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் அவங்க சொல்கிறாங்க, அப்படியா, நன்மையில் அவங்கள மிகைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஈக்குவல் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வழிமுறை சொல்லித்தரவா, சொல்லுங்க, அதுக்கு தானே வந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, கடமையான தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு முறையும் சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34, இதனை நீங்கள் கூறுங்கள், நன்மையில் அவங்களுக்கு ஈக்குவல் ஆகலாம் என்று இந்த தஸ்பீஹ் சொல்லக்கூடிய வழிமுறையை ஏழை சஹாபாக்களுக்கு நபிகள் நாயகம் கற்றுக் கொடுக்குறார்கள். ஆர்வத்தோடு வர்றாங்க பள்ளிவாசல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடமையான தொழுகை முடிந்து அதுக்கென்று சில நேரங்கள் அமர்ந்து இந்த தஸ்பீஹில் ஈடுபடுறாங்க. ஏழை சஹாபாக்கள்லாம் பள்ளிவாசலில் உட்காந்து இந்த தஸ்பீஹில் ஈடுபடுறாங்க. இதை பணக்கார சஹாபாக்கள் பார்க்குறாங்க, இன்னும் இவங்க கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துருக்குற மாதிரி இருக்கேன், இவங்க எதுக்கு இங்கே உட்காந்துருக்குறாங்க, போய் பேச்சு கொடுக்குறாங்க, என்ன உட்காந்து என்ன செய்கிறீங்க, இது மார்க்க விஷயம், மறைக்க முடியாது இல்லை, அவங்க சொல்லிடுறாங்க. இல்லை ரசூல்லாவிடத்தில் போனோம், நன்மையில் மிகைக்கிறதுக்கு என்ன வழிமுறைன்னு கேட்டோம், இந்த தஸ்பீஹை எங்களுக்கு ரசூல்லா சொல்லித்தந்தாங்க, ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு மறுநாள் இருந்து பார்த்தா அந்த பணக்கார சஹாபாக்கள் உட்காந்து தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் ஏழை சஹாபாக்களுக்கு என்னடா இது, இவங்களை நம்ம நன்மையில் முந்தணும் தானே இந்த தஸ்பீஹை போய் கற்றுக்கிட்டு வந்தோம், நம்மிடமிருந்து அவர்கள் அதையும் கற்றுக்கொண்டு இப்போது மீண்டும் நம்மை நன்மையில் முந்தி விடுகிறார்களே, வாங்க மறுபடியும் நம்ம ரசூல்லாவிடத்தில் போவோம்னு ஏழை சஹாபாக்கள் மீண்டும் நபியிடத்தில் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, விஷயம் தெரியுமா உங்களுக்கு, அந்த செல்வந்த சஹாபாக்கள் எங்களிடமிருந்து தஸ்பீகை கற்றுக்கொண்டு விட்டு அதிலும் அவர்கள் ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள், இப்போ எங்களுக்கு அவங்களை மீண்டும் மிகைக்கணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ரசூல்லா அவங்களுக்கு சொன்னாங்க, அதெல்லாம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, தாலிக்க ஃபதுலுன், செல்வம் என்பது அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கிற ஒரு அருள், யு தீஹி மையஷா, தன் நாடியோருக்கு அல்லாஹ் அதை கொடுப்பான், அவங்க அதை நல்வழியில் செலவிடுகிறார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்கிறான், அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய இதற்கு மேல் அவர்களை மிகைப்பதற்கெல்லாம் வழி இல்லை என்று நபிகள் நாயகம் சொல்லிவிடுகிறார்கள். இது ஆதாரபூர்வமான பல ஹதீஸ் கிதாபுகளில் பார்க்குறோம்.
இதில் அந்த நபித்தோழர்கள் ஏழை சஹாபாக்களினுடைய நன்மையின் மீதான பேர் ஆர்வத்தை பாருங்கள். மொதல் அவங்க மஷூரா பண்ணுறாங்க, முந்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள், நபியிடத்தில் வருகிறார்கள், ஒரு வழிமுறையை கற்றுக்கொள்கிறார்கள், அந்த வழிமுறையை வெறுமனே கற்றுக்கொள்வதோடு நிறுத்திவிடாமல் ஈடுபடுகிறார்கள், கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள். தாங்கள் கற்றுக்கொண்ட அந்த நன்மையை செல்வந்தர்கள் செய்கின்ற பொழுது மீண்டும் அவர்களை நன்மையில் முந்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதுதான் நன்மையில் அடுத்தவங்களை முந்தணும், மறுமைக்குண்டான செல்வத்தை அடுத்தவர்களை விட நாம் அதிகமாக திரட்டி கொள்ள வேண்டும் என்கிற பேரார்வம். இப்படிப்பட்ட பேரார்வம் பல நபித்தோழர்களிடத்தில் காணப்பட்டதை நம்ம பார்க்குறோம். நம்மிடத்தில் இருக்கிறதா? நாம் இது போன்ற நன்மையான விஷயங்கள் அடுத்தவங்களை முந்தணும் நம்ம நினைக்க அந்த சிந்தனை நமக்கு ஏற்படுகிறதா? அவர் கரெக்டாக ஐவேளை தொழுகை ஜமாத்தா தொழுதுறாரு, நமக்கு அது முடியலையே, அந்த நன்மை நாம் பெற வேண்டுமே என்று நினைக்கிறோமா? அந்த சிந்தனை ஏற்படுகிறதா? அவர் குரானை அழகுற ஓதி விடுகிறாரே, நம்மால் அப்படி ஓத இயலவில்லையே, ஓத நாம் கற்றுக்கொள்ளவில்லையே என்று நன்மையான காரியங்கள் அடுத்தவங்களை பார்த்து எந்தெந்த நன்மையில் நம்மை பிறர் மிகைத்து விடுகிறார்களோ அவர்களை முன்மாதிரியாக கொண்டு நாமும் அந்த நன்மையை கற்றுக்கொள்ள வேண்டும், ஈடுபட வேண்டும் நினைக்கிறோமா? நம்ம போட்டி போடணும்னு நினைக்கிறதெல்லாம் துன்யா விஷயத்தில் தான். ஒருத்தர் கையில் ஆப்பிள் ஃபோன் வச்சுருந்தாருன்னு வைங்க, இவனுக்கெல்லாம் ஆப்பிள் ஃபோனு யூஸ் பண்ணவும் தெரியலை, ஆப்பிள் ஃபோனில் என்னப்பா செய்கிறேன், வெறும் பேச மட்டும் தாங்க செய்வேன், அடப்பாவி, ஆப்பிள் ஃபோனை வச்சுக்கிட்டு வெறும் பேசுகிறதுக்கு மட்டும் பயன்படுத்துகிறான், ஆப்பிள் ஃபோன்னா என்னன்னே தெரியாதவங்களாம் ஆப்பிள் ஃபோன் பயன்படுத்துகிறான், நமக்கு அது இல்லையே, நம்மளும் அடுத்த முறை ஆப்பிள் ஃபோன் வாங்குறதுக்கு முயற்சி செய்வோம், இதில் போட்டி போடுறோம். ஒருத்தர் ரெண்டு ஒரு ஃபோனுக்கு ரெண்டு ஃபோன் வச்சுருந்தான்னு வைங்களேன், ரெண்டு ஃபோனு கொடுத்து வச்சோம்ப்பா, இதில் போட்டி போடுறோம். சொந்த வீடு இருக்குது அல்லது ஒன்றுக்கு இரண்டு வீடுகள் இருக்கிறது, மூன்று வீடுகள் இருக்கிறது என்று சொன்னால் அதில் நாம் போட்டி போடுகிறோம். ஹலாலான அடிப்படையில் உலகியல் பொருளாதாரத்தை திரட்டுவதில் தப்பில்லை, இதிலெல்லாம் போட்டி போடக்கூடிய நாம உலகியல் விஷயங்களில் ஒவ்வொன்றிலையும் போட்டி போடக்கூடிய நாம நன்மையில் நாம் எந்த மறுமையை நம்புகிறோமோ, மரணத்திற்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு இருப்பதாக உறுதியாக நாம் நம்புகிறோமோ, அந்த வாழ்க்கைக்கு தேவையான நல்லறங்களை அதிகம் அதிகம் திரட்டி கொள்வதில் போட்டி போட வேண்டுமா இல்லையா, அதில் பிறரை முந்த வேண்டுமா இல்லையா? நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் கண் பார்வையற்ற ஒரு சஹாபி வருகிறார், அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்கிற ஒரு சஹாபி வருகிறார். வந்து சொல்றாங்க, அல்லாஹுவின் தூதரே, எனக்கு போர்க்களத்தில் பங்கேற்பதற்கு அனுமதி தாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. கண் பார்வையற்ற சஹாபி ரசுல்லாவிடத்தில் வந்து கேட்குறாங்க, நான் போர்க்களத்தில் பங்கேற்க வேண்டும், எனக்கு அனுமதி தாருங்கள். ரசுல்லா கேட்குறாங்க, என்ன விஷயம், ஏன் நீங்கள் ஏன் போர்க்களத்துக்கு வரணும்னு விரும்புகிறீங்க, ஏன்னா கண் பார்வையற்ற போர்க்களத்துக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை தானே? அவர் சொல்கிறாரு, அல்லாஹ் தங்கள் மீது ஒரு வசனத்தை அருளியிருக்கிறான், லா யஸ்தவில் காயிதூன வல் முஜாஹிதூன ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் போர்க்களத்திற்கு சென்றவர்களும் போர்க்களத்திற்கு செல்லாமல் வீட்டிலே அமர்ந்திருப்பவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் தங்கள் மீது ஒரு வசனத்தை அருளியிருக்கிறான். பாருங்கள், அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், போர்க்களத்துக்கு வந்து போராடக்கூடியவர்களும் களத்திற்கு செல்லாமல் வீட்டில் இருப்பவர்களும் சமமாக முடியாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். நான் எனக்கு கண்ணு தெரியாதுன்னு வீட்டில் நான் உட்கார்ந்துட்டால் என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய பிற சகோதரர்கள் போர்க்களத்திற்கு சென்று எந்த நன்மையை பெறுவார்களோ அந்த நன்மை என்னால் பெற இயலாதே, அவங்களுக்கு நான் சமமாக முடியாதே, அதனால் எனக்கு போர்க்களத்திற்கு செல்ல அனுமதி தாருங்கள் அப்படின்னு கேட்குறாரு. இந்த வசனத்தை சொல்லி கேட்குறாரு. இவர் கேள்வி கேட்டதின் காரணத்தினால் இவரை போன்று சிந்திக்கக்கூடிய நபர்களுக்கும் கூடுதல் தெளிவை வழங்கக்கூடிய விதத்தில் அல்லாஹ் ஒரு வார்த்தையை மாத்திரம் அந்த வசனத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு வார்த்தையை மாத்திரம் அல்லாஹ் தனித்து அருளினான். என்ன வார்த்தை? கைரு உலில் தரரி மின்கும், உங்களில் எந்த காரணமும் இல்லாமல் வீட்டில் அமர்ந்திருப்பவர்கள். அல்லாஹ் முதல் சொல்லும்போது பொதுவாக சொன்னான், போர்க்களத்திற்கு சென்றவர்களும் போருக்கு போகாமல் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறவங்களும் சமமாக முடியாது, அந்த கருத்தும் அதுதான், ஒரே கருத்து தான். இந்த கண் பார்வையற்ற சஹாபி தம்முடைய ஆதங்கத்தை கொட்டி கேள்வி எழுப்புகிற காரணத்தினால் அல்லாஹ் அவருக்கும் ஒரு மனநிறைவை தரக்கூடிய விதத்தில் ஒரு வார்த்தையை தனித்து அருளினான். என்ன? கைரு உலில் தரர், எந்த காரணமும் இல்லாமல் வீட்டில் உட்கார்ந்திருப்பார்களே அவர்களும் போர்க்களத்திற்கு சென்றவளும் சமமாக முடியாது. ஒரு காரணம் இருந்தால் நீங்கள் வீட்டில் உட்கார்ந்துருக்கலாம், உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ப அல்லாஹ் கூலியை தருவான் என்கிற கருத்து அதனுள் அடங்கியிருக்கிறது. இந்த வார்த்தை அருளப்பட்டதற்கு பிறகுதான் அந்த கண் பார்வையற்ற சஹாபிக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தது. ஓகே, காரணம் இல்லாமல் உட்கார்ந்துருந்தா தான் நன்மை நாம் இழப்போம், நமக்கு ஒரு காரணம் இருக்கிறது, கண் பார்வை தெரியாது என்கிற ஒரு காரணம் இருக்கிறது,
ஆகையினால் நாம் வீட்டில் அமர்ந்திருந்தாலும் அவர்களின் கூலியை நம்முடைய நீயத்தினால் பெற முடியும் என்று அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தது. அவருடைய ஆர்வத்தை பாருங்களேன், கண் பார்வை தெரியல. அந்த வசனத்தை புரிந்து கொண்டு நபியிடத்தில் வந்து எங்களை அனுமதித்தாங்க. அவங்க நன்மையை பெறுறாங்க, அந்த நன்மை எங்களால் பெற முடியாத. நான் வீட்டில் சும்மா அமர்ந்து விட்டால் அவர்கள் பெறக்கூடிய கூலியை என்னால் பெற முடியுமா என்று ஏங்கி தவிக்கிறார். கண் பார்வையற்ற ஒரு நிலையிலையும் சாதாரணமாக நடப்பதற்கே எவ்வளவு சிரமப்படுவார்கள் என்பதை நாம் அறிவோம். அப்படிப்பட்ட அந்த நபித்தோழர், அந்த இயல்பில் உள்ள ஒரு நபித்தோழர் யுத்த களத்திற்கு வருவதற்கு அனுமதி கேட்கிறார். காரணம் என்ன? அந்த நன்மையை பெறணும். அடுத்தவங்க நம்ம நன்மையில் முந்துறாங்க, அந்த நன்மையை நாம் பெற வேண்டும். அந்த நன்மையை நாம் இழந்து விடக்கூடாது. இப்படி பல சம்பவங்கள், நன்மையை இழந்ததற்காக வேண்டி கவலைப்பட்டவங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? ஒரு நன்மை அடுத்தவர்களுக்கு கிடைக்கிறது, நமக்கு இல்லையே. இந்த கூலியை அவர்கள் பெற்று விடுகிறார்கள், எனக்கு அந்த கூலியை பெற முடியவில்லையே என்று கவலைப்பட்டிருக்கிறார்கள், அழுதிருக்கிறார்கள். ஒரு யுத்த காலத்திற்கு நபியல் நாயகம் சஹாபாக்களையெல்லாம் கூப்பிடுறாங்க. நபி தோழர்கள்லாம் வருகிறார்கள். ரசூலா வீரர்களை செலக்ட் பண்ணுறாங்க, வாங்க நீங்கள்லாம் ஓகே வாங்க. இன்னும் சில வீரர்கள் இருக்கிறாங்க, அவங்க இடத்துல வாகனம்லாம் இல்லை. சில பேர் சொந்த வாகனத்தை கொண்டு வந்தாங்க, அவங்களெல்லாம் ரசூலா செலக்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் சில வீரர்கள் மீதம் இருக்கிறார்கள், அவங்க இடத்துல வாகனம் இல்லை. நபி இடத்துல அரசு இடத்துல கொஞ்சம் வாகனம் இருக்குது, அவங்களெல்லாம் கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த வாகனத்தில் ஏறி போங்க, நீங்களும் செலக்டடுன்ட்டாங்க போருக்கு. இப்போ நபி இடத்துல இருந்த வாகனமும் காலி, தீர்ந்து போச்சு. சஹாபாக்கள் இன்னும் மீதம் இருக்கிறார்கள், யுத்த காலத்திற்கு பங்கேற்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்த சஹாபாக்கள் மீதம் இருக்கிறார்கள். அவங்களத்தில் வாகனம் இல்லை, நபியிடத்துலையும் வாகனம் இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வாகனம் இல்லை, நீங்களாம் வீட்டுக்கு போங்க, நீங்கள் யுத்த காலத்துக்கு வர இயலாது, யுத்த காலத்திற்கு பங்கேற்க இயலாது, வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இது மாதிரி நமக்கு சொல்லப்பட்டுச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மளை காப்பாற்றினாப்பா. இவ்வளோ பெரிய ஒரு துன்பம், கூப்பிட்டாங்கன்னு வந்தோம், நல்ல வேளை வாகனம் இல்லைன்னாங்க. சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம இப்படி சொல்லுவோம், யுத்த காலம்னா சொல்லவே வேண்டியதில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபாக்களுக்கு நீங்கள் திரும்பி போங்க, வாகனம் இல்லைன்னு சொன்னபோது என்ன நிகழ்ந்தது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். உலா அலல்லதீன இதாமா அத்தௌக், அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை, அவர்கள் உம்மிடத்தில் வந்தார்கள். லி தஹ்மிலஹும், நீர் அவர்களை வாகனத்தில் ஏற்றிவிட வேண்டும் என்று நம்பி உம்மிடத்தில் வந்தார்கள். குல்த லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலை, உங்களை ஏற்றி விடுவதற்கு எம்மிடத்தில் வாகனம் இல்லை என்று நீங்கள் சொன்னீர்கள். தவல்லவும், அவர்கள் திரும்பி சென்றார்கள். வா அயுனுஹும் தஃபீது மின தம்இ ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன், அவங்க திரும்பி போகும்போது கவலைப்பட்டு கண்ணீர் வடித்தவர்களாக அழுதவர்களாக திரும்பி சென்றார்கள். அவங்க அழுகைக்கு என்ன காரணமாக? ஹசனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன், செலவு செய்வதற்கு நம்மிடத்தில் சொந்த வாகனம் இல்லையே. நமக்கென்று சொந்த குதிரை இருந்திருந்தால், நமக்கென்று சொந்த ஒட்டகம் இருந்திருந்தால் இந்த நபி நம்மை திருப்பி அனுப்பியிருப்பாரா? நமக்கென்று சொந்த வாகனம் இல்லாமல் போய்விட்டதே. என் சகோதரர்கள் யுத்த களத்தில் பங்கேற்று எந்த கூலியை பெறுகிறார்களோ அந்த கூலியை என்னால் பெற முடியாமல் போய்விட்டதே என்று கவலைப்பட்டவர்களாக, கண்ணீர் வலித்தவர்களாக திரும்பி செல்கிறார்கள். அழுதுகிட்டே பெறுகிறாங்க. யுத்த காலத்துக்கு போகிறதுக்கு வாகனம் இல்லை, நீங்களாம் வீட்டுக்கு போங்கன்னு சொன்னதுக்கு அந்த சஹாபா பெருமக்கள் நன்மக்கள் அழுதவாறே வீட்டிற்கு திரும்பி இருக்கிறார்கள். வாகனம் இல்லாமல் போச்சே, இருந்திருந்தால் நானும் களத்தில் பங்கேற்றிருப்பேனே, அந்த நன்மையை பெற்றிருப்பேனே, இப்போது அந்த நன்மையை பெற முடிவதற்குண்டான வாய்ப்பை இழந்து விட்டேனே என்று கவலைப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நன்மையை பெறுறதில் கவலை, அடுத்தவர்கள் அந்த நன்மையை பெறுகிறார்கள், நம்மால் பெற முடியவில்லை என்கின்ற பொழுது அவர்களுக்கு இயல்பாகவே கவலை ஏற்படுகிறது. காரணம், நன்மையில் போட்டி போட வேண்டும் என்கிற அந்த இயல்பு. நம்ம போட்டிலாம் எப்படின்னா, கடைசி நேரத்தில் இப்போ தொழுகைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அலைக்கும் பி சக்கீனா, தொழுகைக்கு வர்றீங்களா நிதானமாக வாங்கன்னு. நாங்கள் எதை அடைந்தீர்களோ அதை தொழுங்க, எதை தவற விட்டீர்களோமா ஃபாத்தக்கும் ஃபாத்திமு, தவற விட்டதை பின்னால் எழுந்து பூர்த்தி செஞ்சுக்கிங்கன்னு. நாங்கள் நமக்கு நல்லாவே தெரியும், மஹ்ரிபு ஜமாத்து எத்தனை மணி, பாங்கு ஒரு 6:30 வச்சுக்குவோமே, இக்காமத்து 6:30 நமக்கு தெரியும். அந்த ஜமாத்தை பிடிக்கிறதுக்கு தான் நம்ம உண்மையிலேயே அவசரப்படுறோம்னா, வீட்டிலேருந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும், ஒரு 6 மணிக்கு கிளம்புறது, 6:30 பாங்கு, வீட்டிலேருந்து 6 மணிக்கெலாம் கிளம்புனார்னா 6:05 6:10 வீட்டுக்கு வந்துடுவார், பாங்கு சொல்லும் போதே பள்ளியில் நிற்பார், நிதானமாக தொழ முடியும். நம்ம டைப் என்ன, 6:28 வரையும் வீட்டில் ரொம்ப ராகத்தான் இருப்போம், நிம்மதியாக இருப்போம். பாங்கு சொல்கிறது சத்தம் கேட்கும், இக்காமத்து சொல்கிறது கேட்கும் போது தான் இவருக்கு ஒரு அப்போ தான் ஒரு வேகம் வரும், ஆ இக்காமத்து சொல்லிட்டாங்க, ஓடுவார் அங்கே பள்ளியிலேருந்து ஓடி வருவார். இன்னும் சில பேர் பக்கத்து வீடாக போயிடுச்சுன்னு வைங்க, ஒரு 2.5 ரக்காத்துக்கு இமாம் எப்படி பார்த்தாலும் நீட்டிக்கிட்டு தான் இருப்பார்.
அது ரெண்டு ரக்காத்து போட்டும், மூணாவது ரக்காத்தில் போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெண்டு ரக்காத்துக்கு ரொம்ப நிதானமாக தயாராகவார். அந்த மூணாவது ரக்காத்து மகரிபு அல்ல அத்தியாயத்தில் உட்காந்துருப்பார்ல, இவருக்கு ஒரு வேகம் வரும் பாருங்க, அந்த நேரத்தில் கட்ட கடக்குன்னு வருவார், சட்டையெல்லாம் மாற்றி போட்டுக்கிட்டு ஒழு செய்கிறங்கிற பேரில் பக்கத்தில் உள்ளவனையெல்லாம் குளிப்பாட்டி சப்புக்கு பிடிக்க வரங்கிற பேரில் முன்னால் உள்ளவெல்லாம் தள்ளி விட்டு அத்தியாயத்தில் வந்து உட்காந்துருவார். கடைசி அப்படி வரும்போதே சறுக்கிக்கிட்டே தான் வருவார். அப்படி என்ன அவசரம்? இது என்ன நன்மையில் போட்டியா? தொழுகையினுடைய ரக்காத்தை அதில் உள்ள நன்மை இழந்துவிடக்கூடாதுன்னா அந்த ஆர்வம் முன்பே வர வேண்டும், பாங்கு சொல்வதற்கு முன்பே தயாராகணும். அதனால தான் ரசூலுல்லா அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை சொல்லி தந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தானே தயாரானார்கள். சுபு தொழுகைக்கெல்லாம் ரசூலுல்லா எப்படி தயாராவார்கள்? பாங்குக்கு முன்பே எழுந்துருவாங்க. பிலால் அவர்கள் பாங்கு சொல்ல வருவதற்கு முன்பே எழுந்து இரவு தொழுகையில் ஈடுபட்டு தாம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை எழுப்பி அவங்களையும் தொழச் சொல்லி, அவங்க தொழ முடியலங்கும் போது அவங்க ஓரமாக ஒதுங்கியிருப்பாங்க, தூய்மையற்ற நிலையில் ஓரமாக ஒதுங்கியிருப்பாங்க. ரசூலுல்லா தொழுத முடிச்சுட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. தொழுவதற்கு தகுதியான ஒரு தூய்மை நிலையில் இல்லை என்ற போதிலும் கூட ஆயிஷா எழுந்துரு அவங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்போம், அந்த நேரத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பிலால் அவர்கள் அதற்கு பிறகுதான் சுபூ பாங்க சொல்ல வருவாங்க, ரசூல்லா பள்ளிவாசலுக்கு வருவாங்க. எவ்வளோ நிம்மதி, எவ்வளோ ஒரு ஆகத்தா ரசூல்லா தயாராகுறாங்க. பாங்கு சொல்வதற்கு எவ்வளோ மணி நேரத்திற்கு முன்பே எழுந்திருந்தா இப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பு. இரவு தொழுகையிலையும் ஈடுபட்டு தம் மனைவியையும் எழுப்பி அவர்களுடனும் சிறிது நேரம் பேசி அதற்கு பிறகு பள்ளிக்கு வர்றாங்க, சுபூ தொழுகைக்கான பள்ளிக்கு வர்றாங்க. அதற்கு பிறகு சுபையினுடைய முன் சுன்னத்தையும் வீட்டில் தொழுதுருவாங்க, தொழுதுட்டு பள்ளிக்கு வருவாங்க, அதுக்கப்புறம் ஜமாத். நம்ம அப்படி வர்றோமா? இங்கே ரசூலுல்லா அந்த நேரத்தில் எழுந்து மனைவியை தொழ சொல்லியிருக்கிறாங்க, மனைவியோடு எழுந்து பேசிலாம் இருக்கிறாங்க. இப்போ அந்த நேரத்தில் கணவர் மனைவி எழுப்பி வாங்க கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருப்போம்னா வீட்டில் பெரிய சண்டையாக போயிடும். 4:30 எழுந்து மனைவி எழுப்புறாரு, கொஞ்சம் நேரம் எழுந்து பேசிக்கிட்டு இருப்போம், இன்னும் உங்களுக்கு எதுவும் கிறுக்கு இருக்கு பிடிச்சிருச்சா? நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தியே, நேற்றுலாம் நம்ம ஊரில் மழை தானே அடித்த மாதிரி இருந்துச்சு, வெயில் அப்படி ஒன்றும் அதிகமாக இல்லையே, 4:30 எஞ்சி மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கணுங்கிறாரு, என்னாச்சும் தெரியலையேன்னு பெண்கள்லாம் குழம்பி போயிடுவாங்க. அப்போ ரசூலுல்லா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தொழுகைக்கு வர்றாங்கங்கிறது தான் நம்ம அதில் கவனிக்கணும். எவ்வளோ ஈடுபாட்டோடு, எவ்வளோ முன் தயாரிப்போடு தொழுகையில் வந்து ஈடுபடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகின்ற பொழுது இவர் என்னை ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு போல தன்னை காட்டிக்கொள்வதற்கு அந்த நேரம் கடைசி நேரத்தில் வேகம். அதான் உங்களுக்கு எப்போ பாங்கு எப்போ இக்காமத்துன்னு எல்லாம் தெரியுதில்லை, அதுக்கு முன்பே நம்ம தயாராகணுமா இல்லையா? அதற்கு முன்பு வரையிலையும் அசட்டியாக இருந்துவிட்டு இறுதி நேரத்தில் ஒரு ஆர்வம் வருகிறது, ஓடி வருகிறோம் என்றால் அது மார்க்கத்தின் நன்மையான ஒரு காரியம் என்று நாம் நினைக்கிறோம். அது நன்மையான காரியம் இல்லை, அது ஷைத்தானின் தூண்டுதல். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஓடி வராதீங்க, நிதானமாக வாங்க. நாங்கள் ஓடி வருவது நன்மை என்றால் அது தொழுகைக்கு முந்தி வரக்கூடிய ஒரு செயல் என்றால் முன்பே ஓடி வரணும். பாங்குக்கெல்லாம் முன்னாடி ஓடி வந்து பள்ளிவாசலில் முதல் சபை பிடிக்கிறீங்களா, அது ஓகே. இக்காமத்து சொன்னதுக்கப்புறம் தான் நான் ஓடி வருவேன்னா? அப்போ இப்படிப்பட்ட நபித்தோழர்கள் வணக்க வழிபாடுகளின் மீது, பொதுவான நல்லறங்களின் மீது எவ்வளவு ஈடுபாட்டோடு ஆர்வத்தோடு இருந்தார்கள் என்பதையெல்லாம் நம்ம ஒரு பாடமாக பெறணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நன்மையை இழக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்களா? ஒரு யுத்த காலத்துக்கு இதே போல தான், வாகன பற்றாக்குறை, ஒரு வாகனத்தில் 3 பேர் சஹாபாக்களெல்லாம் ஒரு வாகனத்தில் 3 பேர் ஏற்ற சொல்லிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னையும் அந்த அளவுகோலில் ரசூலுல்லா பொருத்திக்கிறாங்க. தனக்கு வழங்கப்பட்ட, ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த வாகனத்தில் 2 சஹாபியை கூப்பிட்றாங்க, வாங்க நம்ம 3 பேர் இந்த வாகனத்தில் போவோம். அலி அவர்களையும் அபுல் உபாபா அவர்களையும் கூப்பிட்றாங்க, நம்ம 3 பேர் இந்த வாகனத்தில் போவோம். மற்றவங்களுக்கு எதை சொன்னாங்களோ அதே அளவுகோல். அதோடு சேர்த்து இப்போ 3 பேர்னா 3 பேரும் ஒரு வாகனத்தில் ஒரே நேரத்தில் உட்கார முடியாது, 2 பேர் உட்காரலாம், ஒருவர் ஒட்டகத்தை இழுத்துட்டு போகணும். அப்போ 2 பேர் உட்காரலாங்க, ஒருத்தவங்க கீழே இழுக்கிறாங்க. இப்போ முதலாவது அலி அவங்க ஒட்டகத்தை இழுத்துட்டு போகிறாங்கன்னு வைங்களேன், அடுத்து அபுல் உபாபா அவங்க ஒட்டகத்தை இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ ரசூலுல்லா கீழே இறங்க வேண்டிய முறை வருது. அலி அவர்களும் அபுல் உபாபா அவர்களும் 2 சஹாபியும் சேர்ந்து ரசூலுல்லாவிடத்தில் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் முறை வருகின்ற பொழுது உங்கள் சார்பாக நாங்கள் ஒட்டகத்தை இழுக்கிறோம், நீங்கள் வேணால் ஒட்டகத்திலே உட்காந்துக்கங்களேன், நீங்கள் இறங்கணும். ஒரு நேரத்தில் 2 பேர் தான் உட்கார இயலும், அவங்க 2 பேர் தங்கள் முறைக்கு இழுத்து விட்டார்கள். இப்போ நபியின் முறை வருகிறது, அவங்க கீழே இறங்கி ஒட்டகத்தை இழுத்துட்டு போகணும், மிச்சமுள்ள 2 பேர் ஒட்டகத்தில் வாகனத்தில் உட்கார்ந்துருக்கணும். நபியின் முறை வருகின்ற பொழுது ஏனைய 2 நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஒட்டகத்திலே உட்காருங்க, உங்கள் சார்பாக நாங்கள் ஒட்டகத்தை இழுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. நம்மளாக இருந்த மகராசம் உன்னை தான்ப்பா தேடிக்கிட்டு இருந்தேன், உன்ன மாதிரி ஒரு நல்ல மனுஷன் தங்கமான ஆள் கிடைக்குமா அப்படின்ட்டுருவோம். நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்கன்னா, அது என்ன அப்படி நன்மை உங்களுக்கு மட்டும்தான் வேணும் நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. சொல்லமா அகுனா அணில் அஜிரி மின்குமா, உங்கள் இருவருக்கும் எந்த நன்மை தேவைப்படுகிறதோ அந்த நன்மை எனக்கு தேவையில்லாமல் இல்லை, எனக்கும் அந்த நன்மை தேவைப்படுதுப்பா.
போருக்கான பயணத்தில் யுத்தத்திற்கான பயணத்தில் அல்லாஹ்வின் பாதையில் பங்கேற்று எந்த நன்மையை நீங்கள் பெறுகிறீர்களோ அதே நன்மை எனக்கும் தேவை. உங்கள் ரெண்டு பேருக்கு தான் நன்மை தேவைன்னு நினச்சிங்களா? கீழே இறங்கி நடந்து வருவதின் மூலம் அந்த சிரமத்தை அனுபவிப்பதன் மூலம் எந்த நன்மையை நீங்கள் பெறுகிறீர்களோ அந்த நன்மை இழக்க தயார் இல்லைன்ட்டாங்க. எனக்கு நன்மை வேணும் மா அகுனா அனில் அஜிரி மின்குமா, உங்கள் இருவருக்கும் தேவையான நன்மை எனக்கும் தேவைப்படுகிறது. அதோட குத்தலாகவும் அவங்க ரெண்டு பேரையும் ஒரு ஜாட மாதிரியா சொல், நீங்கள் ரெண்டு பேரும் என்னை விட பலசாலியா அப்படின்னு கேட்குறாங்க. உல அன்துமா பி அக்வா மின்னி, நீங்கள் இருவரும் என்னை விட பலசாலியும் இல்லையே, என்னை விட இன்னும் பலசாலியாக ஒட்டாத இழுத்துருவீங்களா, உங்களுக்கு முடியுதுன்னா எனக்கு அதை விட முடியும், உட்காருங்க ரெண்டு பேரும்ட்டாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நன்மை இழப்பதற்கு தயாரில்லை பாருங்கள். ஏனைய சஹாபாக்கள் ஏனைய நபித்தோழர்கள் நல்லறங்களில் ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை, எப்படிப்பட்ட ஒரு நல்லறத்தை போதித்தார்களோ அதே பண்பை நபிகள் நாயகம் தாமும் தம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து காட்டுகிறார்கள். நன்மை இழக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை, உங்களுக்கெல்லாம் அருமை வாழ்க்கைக்கு இந்த நன்மை எப்படி தேவையோ எனக்கும் இந்த நன்மை தேவை, இந்த நன்மை இழப்பதற்கு நான் தயார் இல்லை என்று சஹாபாக்களோடு போட்டி போடுறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை தலைவராக கொண்டு பின்பற்றக்கூடிய நாம் வணக்க வழிபாடுகளில் ஆர்வமற்று இருப்போம் என்று சொன்னால் போட்டி போடக்கூடிய ஒரு இயல்பு இல்லாமல் ஏனோ தானோ என்று நாம் இருப்போமேயானால் நம்முடைய ஈமான் பலவீனமான ஈமானாக, மறுமைக்கு தேவையான நல்லறத்தை சம்பாதிப்பதில் நாம் அசட்டையானவர்களாக ஆகிவிடுவோம். அது நமக்கு மறுமையில் ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்திவிடும். அப்படிப்பட்ட இழப்பிலிருந்து அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் காத்தருள்வானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன்.